தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் கிள்ளி போட்ட சாம்பார் அல்லது தண்ணி சாம்பார் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப அவசரத்துக்கு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார். இது இதற்கு ஏன் இதுக்கு கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மிளகாயை வந்து கிள்ளி போட்டு அவசரத்துக்கு செய்கிறதால இதை வந்து கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு இதுக்கு. இப்போ இது என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு துவரம்பருப்பு நான் வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும், அதுக்காக ஊற வச்சுட்டேன். அதுலேயே ஒரு 3 தக்காளி போட்டு வேக வைக்க போகிறேன், அதனால தான் சேர்த்தாப்புல ஊற வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சமையல் எண்ணெய், வெங்காயம் 1 பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ண வேண்டாம், பெருசாக இருந்தால் அது வாய்க்கு வரும்போது சாப்பிட்றது நல்லாயிருக்கும், அதனால் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதே போல் பழுத்த பச்சை மிளகாய் இதை வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து காரம், இது இந்த மிளகாயும் இந்த பழுத்த மிளகாயும் போடுறதால இதுக்கு மிளகாய் தூள் அவசியம் கிடையாது. அதனால்தான் இது கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே இதுல வந்து ஊற வச்சிருக்கிறதால அப்படியே இதை போட்டுறேன். எந்த பருப்பா இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. இது வந்து பழுத்த பச்சை மிளகாய் போடுறேன். இதனெல்லாம் ஒரு 3-4 விசில், அதாவது உங்களுடைய குக்கரோட தன்மை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் நல்லா வச்சு இறக்கிடுங்க. இது மத்தில் கடையும் போது இந்த பருப்பெல்லாம் தெரியக்கூடாது, அது மாதிரி நல்லா இதை பண்ணிடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 5-10 சொட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு பொங்கி மேலே வராது. அதனால சமைக்கும்பொழுது பொதுவாகவே பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் ஒரு 4 சொட்டு எண்ணெய் விட்டுருங்க, ஈஸியாக வெந்துடும். இப்போது இது வந்து ஒரு 4-5 விசில் வரட்டும், அதுக்கப்புறமா இதை நாம் எப்படி தாளிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம குக்கரில் வச்ச பருப்பு, தக்காளி, இந்த எண்ணெய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு இறக்கிட்டு நான் இப்போ வழக்கம் போல் பருப்பு சட்டியில் கடைஞ்சிட்டேன் நான். இப்போ இதை வந்து சாம்பார் எப்படி தாளிக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, 1-1.5 ஸ்பூன் எண்ணெய் போதும் அதுக்கு. இதுக்கு நான் மஞ்சள் பொடி போடல பருப்பில், ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இது நேச்சுரலாக வந்து இது ஒரு அவசரத்துக்கு செய்கிறது அப்படின்றதுனால நான் வந்து இதை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி நான் செஞ்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதில் பெருங்காயமும் போடல, ஏன்னு கேட்டிங்கன்னா பூண்டு தட்டி போடுறோம், இந்த பச்சை மிளகாய் போடுறதால அதனுடைய வாசனை இதெல்லாம் இருக்கிறதுனால நான் பெருங்காயம் போடல. ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரியான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சோண்டு தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கலாம். அல்லது கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் தாளிக்கும் போது ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் கலர் வந்துடும். ஆனால் நான் இப்போ அதில் மஞ்சள் பொடி போடலை. இப்போது நம்மளுடைய எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. நான் வழக்கம் போல் மண் சட்டியில் தான் நான் செய்கிறேன். நான் நம்மளுடைய கடுகு, சீரகம், உளுந்து, வெந்தயம் எல்லாம் கலந்து வச்ச அந்த கலவை, இதுலேயே வந்து இந்த மிளகாயை கிள்ளி போட்டுருங்க. இதனால தான் இது கிள்ளி போட்ட சாம்பார். நான் வந்து 5 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய அப்படி போட்டுக்கலாம். மிளகாய் வந்து கொஞ்சம் கருக விட்டிங்கன்னா வாசனை நல்லா இருக்கும் அந்த சாம்பாருக்கு. இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. இப்போ பூண்டு,
வெங்காயம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் மாறினோன்னே போட்டுருவோம். இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி விடலாம். புளி வந்து ரொம்ப கருப்பாக இருந்ததுனா இந்த சாம்பார் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பழைய புளி புது புளி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட போடுங்க. புளி வந்து நீங்கள் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கரைச்சிங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியில் கரைக்கலாம். தண்ணியும் உங்களுக்கு சாம்பார் வந்து ரொம்ப தண்ணிலாம் வச்சிடாதீங்க. ஒன்றுலேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் திக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 150 கிராம் பருப்புக்கு நான் சொல்கிறேன். பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு புளி விட்டாச்சு. நாம இதில் உப்பு தான் போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. சமையலில் கவனமாக உப்பு ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பிறகு சும்மா கலக்கக்கூடாது. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்படியே நுரை கட்டி வரும்போது இதை அப்படியே இறக்கிட வேண்டியதான். அது கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த குழம்பு வந்து கொதி வந்திருக்கும். கொதி வந்தாச்சு. இப்போது இதை கலக்கி உங்களுக்கு டேஸ்டெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். குழம்பும் பாருங்கள் நல்ல தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கு இந்த குழம்புக்கு அப்பளமோ அப்படி இல்லைனாலும் காரமான எந்த பொரியலாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு அவரைக்காய் இந்த மாதிரியான காரமாக செய்யக்கூடிய பொரியல் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கிடையாதுங்க, இட்லி தோசை இந்த மாதிரி இது கூட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய கிள்ளி போட்ட சாம்பார் அல்லது தண்ணி சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக செய்கிறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.